இன்றைக்கி வெனஸ்டே. ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா கொஞ்சம் க்ளீனிங் ஒர்க்லாம் இருக்குது. எப்பயுமே ஃப்ரிட்ஜில் மாவு இல்லாத டைம் பார்த்திங்கன்னா ஃப்ரிட்ஜை ஒரு டைம் க்ளீன் பண்ணி விட்ருவேன். டீப் க்ளீன் வந்து ஷடவுன் டைமில் தான் பண்ணுவேன். ஸோ சில்வர் செம்பரத்தை பார்த்திங்கன்னா மேலெல்லாம் டஸ்ட் வந்து படிஞ்சிடும், அதெல்லாம் வந்து அப்பப்போ எடுத்து தொடச்சி வச்சுருவேன். இன்றைக்கி அந்த வேலை இருக்குது. பாத்திரம் பாருங்கள் நிறையா சேர்ந்துருச்சு, அதெல்லாம் விளக்கணும். எப்பயுமே ஃப்ரிட்ஜில் வந்து தேங்காய் ஸ்டோர் பண்ணும்போது இது மாதிரி கொஞ்சம் வந்து சின்னதாக ஒரு பாக்ஸ் வச்சு ஸ்டோர் பண்ணுங்கள். அப்போ அந்த டஸ்ட்டெல்லாம் கீழே விழுகாது. ஸோ செம்படமெல்லாம் தொடச்சி திருப்பி மேலெல்லாம் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டு கொஞ்சம் விளக்கறதுலாம் இருந்துச்சு, அதெல்லாம் விளக்கி முடிச்சாச்சு. அதே மாதிரி தேங்காய் வந்து தேர்ந்துருந்துச்சு, அது வாங்கிட்டு சொல்லியிருந்தேன். ஸோ அது பார்த்திங்கன்னா போய் வந்து பக்கத்தில் தோட்டம் இருக்குது, வாங்கிட்டு வந்திருந்தாங்க. அது மாதிரி ஒரு பேஸ்கெட் போட்டு எடுத்து வச்சுருவேன். அப்போ பார்க்க கொஞ்சம் அந்த இடம் நீட்டாக இருக்கும். ஸோ இன்றைக்கி எல்லா ஒர்க்கும் இப்போ முடிச்சாச்சு. கிச்சன் நீட் பண்ணி வீடெல்லாம் கூட்டி ஹாலும் கிச்சனை மட்டும் தொடச்சி விட்டுட்டேன். இன்றைக்கி பார்த்திங்கன்னா ரெண்டு கூட வந்து பாத்திரம் சேர்ந்துருச்சு விளக்கிறதுக்கு. அதெல்லாம் விளக்கி முடிச்சுட்டு சம்மர் ஆரம்பித்ததுனால நமக்கு ஹேருக்கு வந்து அப்போ கேர் பண்ணிக்கணும். ஸோ இன்றைக்கி பார்த்திங்கன்னா தயிரும் மின்ட் ஒரே ஒரு டேபிள் ஸ்பூன் வந்து தேங்காய் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணி ஒரு 15 மினிட்ஸ் தலைக்கு அப்ளை பண்ணிவிட்டு தலைக்கு குளிச்சாச்சு. ஹாலில் இருக்க மணி பிளான்ட்லாம் தண்ணியெல்லாம் மாற்றி ஹாலும் நீட் பண்ணியாச்சு.